வடவள்ளியில் அமமுக சார்பில் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிமனையை வேட்பாளர் திறந்து வைத்தார். கோவை மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட வடவள்ளி பகுதியில் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் எம் தமிழ்வாணன் மற்றும் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கோவை பிரபு ஆகியோரின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிமனையை கோவை மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி கழக வேட்பாளருமான என்ஆர் அப்பாதுரை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் மாவட்ட கழக துணைச் செயலாளர் ஏ.வி. மூர்த்தி, பொருளாளர் வி.பி. ரவி, கோவை வடக்கு பொதுக்குழு உறுப்பினர் பாலுமோகன், பகுதி கழக செயலாளர்கள் வடவள்ளி கருப்புசாமி, சாய்பாபா காலனி சூப்பா ராமநாதன், ரத்தினபுரி கோவை நாகு, கணகபதி கணபதி நாகராஜ், மாவட்ட சார்பு அணிச் செயலாளர்கள் இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை எம்.எம். மகேந்திரன், இளைஞரணி சிரஞ்சீவி, இலக்கிய அணி எழில் பாண்டியன், மருத்துவர் அணி ரமேஷ்குமார், இளம்பெண்கள் பாசறை கலைவாணி, மாவட்ட இதய தெய்வம் அம்மா பேரவை தலைவர் பாலச்சந்திரன், மாவட்ட இதய தெய்வம் அம்மா பேரவை இணைச் செயலாளர் கார்த்திக், மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் வெங்கடேஷ்குமார், மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் அமீன், மாவட்ட வர்த்தக அணி இணைச் செயலாளர் சோழா கண்ணன், மாவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் சாந்தி, வடவள்ளி பகுதி அம்மா பேரவை ரவிச்சந்திரன், தோழமை கட்சியினரான தேமுதிக மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் எஸ்.எம். முருகன், கோவை வடக்கு தொகுதி பொறுப்பாளர் சிவராமன், வடவள்ளி பகுதி கழக செயலாளர் பா விஜய், மாநில பொதுக்குழு உறுப்பினர் செல்வலிங்கம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் குமார், மாவட்ட மாணவரணி செயலாளர் சதீஷ்குமார், எஸ்டிபிஐ மாவட்ட செயலாளர் ஏ.ஜே. உசேன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.